ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக சுவையான கிறிஸ்மஸ் நியூ இயர் கேக். பர்த்டே கேக் இனிமேல் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும் போது உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். நமக்கு இதுக்கு ஓவன் தேவையில்லை, அவன் இல்லாமல் குக்கரும் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம். இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப்பு தயிர், கெட்டி தயிர், புளிக்காத தயிராக நம்ம சேர்த்துக்கிறோம். அதை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக சுகர் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு எவ்வளோ தயிர் எடுத்துருக்கோமோ அவ்வளோ சுகர் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டேன் இது. பாருங்கள், நல்லா கலந்துட்டோம். 2.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 1.5 கப்பு மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதையும் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் இது கூட எண்ணெய் சேர்க்குறோம். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்து சேர்த்து தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம். பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு இதில் பட்டர் ஷீட்டில் வெண்ணெய் தடவி நான் வச்சுருக்கேன். உங்ககிட்ட இதை மாதிரி பாத்திரம் இல்லைன்னா அலுமினிய பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும், டக் பண்ணி விட்டுக்கணும். நான் ஒரு அலுமினிய பாத்திரம் வச்சுருக்கேன். இது அடி கனமான பாத்திரம். இதில் வந்து நான் ஒரு சின்ன கப்பு வந்து கொமுத்தி வைக்கிறேன். நமக்கு இந்த பாத்திரம் நல்லாவே சூடாயிடுச்சு. அப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு எடுத்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இதில் உப்பு மணல் எதுவுமே போட கிடையாது. அடி கனமான பாத்திரம் இருந்தால் போதுமானது. இது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க, சுற்றியில் வச்சுருங்க. 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 15 நிமிஷம் சிம்மிலையும் வைங்க, லோ ஃப்ளேம்லேயும் வைங்க. இடையில வந்து உங்களுக்கு வெந்துருச்சான்னாக்கா இதை எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்க கேக் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஒட்டவே இல்லை, சூப்பராக வெந்திருக்கு. அடியிலையும் பாருங்க, கொஞ்சம் கூட கருகவே இல்லை பாத்திரம். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டியும் தண்ணியும் வச்சுருக்கோம். நான் இந்த பாத்திரத்தை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். அதே போல் இதையும் நம்ம 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இதில் நான் 100 கிராம் வனஸ்பதி எடுத்திருக்கேன். அதே போல் 100 கிராம் வெண்ணெயும் எடுத்திருக்கேன்.
வெண்ணெயை நல்லா ப்ளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் ஐசிங் சுகர் சேர்க்குறோம். இந்த சுகர் பவுடர், இந்த ஐசிங் சுகர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இது கூடவே கொஞ்சம் ரோஸ் வாட்டர், ரோஸ் எசன்ஸும் சேர்க்குறோம். இது கூட நம்ம கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்க்குறோம். அது கூட இது பால் பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறோம். இது எடுத்தா இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறிடுச்சு. தெர்மாகோலில் பட்டர் பேப்பர் வச்சு இதை மாதிரி செலோடேப் போட்டு ஒட்டியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் எடுத்து கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சர்க்கரையை வந்து தண்ணியில் கலந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு சும்மா பச்சை தண்ணியில் கலந்தால் போதும். இதில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து மீதி இருக்கிறதுல வந்து நம்ம கலர் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், செம சூப்பராக கிறிஸ்மஸ் நியூ இயர் கேக் ரெடி ஆகிடுச்சு. பர்த்டேக்கு கூட இன்னுமே நீங்கள் கேக் வாங்க வேணாம். இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சூப்பராக செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.